Hello, Makkale. Welcome back to my YouTube channel, Apple Monk. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற ஃபுட் எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபுட், தட் இஸ் ஷவர்மா. ஷவர்மா பார்த்தீங்கன்னா ஓட்மேன் எம்பையர்ல தான் ஆரிஜின் ஆச்சு, 19th century. தட் இஸ் எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டர்க்கி. ஷவர்மா இஸ் கன்சிடர் அஸ் அ டர்க்கி ஃபுட். அங்கிருந்து தான் இந்தியாவுக்கு ஷவர்மான்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஷவர்மா ஷவர்மான்னு நம்ம சொல்றோமே, ஷவர்மாவோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்லோ ரொட்டேட்டிங் ஃபுட் நியர் ஃபயர் ஆர் ஃபைன் டியூனிங் அ ஃபுட், அதுதான் அதோட ஆக்சுவல் மீனிங். இது டர்க்கியில. ட்ரெடிஷ்னலா டர்க்கியில பாத்தீங்கன்னா ஷவர்மா பீஃப் மட்டன் அண்ட் டர்க்கி சிக்கன்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட காம்ப்ளிமெண்டா பீட்டா பிரெட் தான் கொடுப்பாங்க. தட் இஸ் இன்னைக்கு நம்ம சொல்ற குபூஸ். ஷவர்மா மாதிரியே சிம்லரா இன்னொரு ஃபுட் இருக்கு, அது பேர் டோனஸ் கபாப். ஷவர்மா வெர்டிக்கலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபயர்ல வச்சு, பட் டோனஸ் கபாப் ஹாரிசோண்டலா படுக்க வச்சு ஃபயர்ல ஹீட் பண்ணி குக் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. டோனஸ் கபாப்ல தான் காம்ப்ளிமெண்ட்ரா சீஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. பட் ட்ரெடிஷ்னல் ஷவர்மாவில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட வராது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஷவர்மா பார்த்தீங்கன்னா சால்ட், கரி லீஃப், கார்லிக், லெமன், யோகர்ட், தத்தினி சாஸ், லிட்டவ்ஸ், டொமேட்டோ அண்ட் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அக்காம்ப்ளிமெண்டா மைனஸ் கொடுக்கவே மாட்டாங்க. கார்லிக் யோகர்ட் சாஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு கமர்ஷியல் ஸ்டைல தான் காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு மைனஸ் கேபேஜ் இதெல்லாம் போட்டு ஃபுல்லா கொத்தி ஷவர்மாவை பாத்தீங்கன்னா ஏதோ வடக்கறி கொடுக்கற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சிக்கனை யூஸ் பண்ணி கொடுக்கறாங்க. பட் நம்ம இப்ப சாப்பிடுறது எதுவுமே ட்ரெடிஷ்னல் ப்ராம்ப்ட் வே ஆஃப் ஷவர்மா கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்ம மக்கள் அதை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்ப நிறைய ஃபியூஷன் ஸ்டைல்ல மெக்சிகன் ஷவர்மா, பார்பிக்யூ ஷவர்மா, சீஸ் ஷவர்மா, டபுள் பட்டர் ஷவர்மான்னு அது கூட எக்ஸ்ட்ரா டிபிக்கலான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. மசால் தோசை மாதிரி தோசைக்குள்ள ஸ்டஃபிங், தோசை ஷவர்மா, பானிபூரி ஷவர்மா, ருமாலி ரொட்டி ஷவர்மா, பரோட்டா ஷவர்மான்னு விக்கிறாங்க. இன்னும் ஆவடி சைட்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா சிக்கன் ரைஸ்ல சிக்கனுக்கு பதிலா ஷவர்மா பீசஸை கட் பண்ணி போட்டு அந்த சிக்கன் யூஸ் பண்ணி ஷவர்மா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ சொல்றேனே, 15th of October என்னன்னு தெரியுமா? இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ நேஷனல் ஷவர்மா டே ஃபார் மிட் ஈஸ்ட் பீப்புளுக்கு. இப்போ நம்ம எப்படி ஜான் மந்த் எல்லாம் இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க அங்கே ஷவர்மா டேன்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஃபெப்ரவரி மந்த் வந்தால் எல்லாருக்கும் ஹக் டே, கிசஸ் டே, லவ்வர்ஸ் டேன்னு தான் தெரியும். ஆனால் 13th of February இஸ் கன்சிடர் ஆஸ் அ இன்டர்நேஷனல் ஷவர்மா டே. இவ்வளோ சொல்கிறோமே, ஷவர்மாவோட நியூட்ரிஷியஸ் வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தட் இஸ் 4 ounces ஆஃப் ஷவர்மா, 115 grams ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஷவர்மாவில் வைட்டமின் ஏ 11%, வைட்டமின் சி 6%, கால்சியம் 5%, அயன் 9%, கார்போஹைட்ரேட் 17%, கொலஸ்ட்ரால் 12%, ஃபேட் 10% அண்ட் ப்ரோட்டீன் 16 grams இருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே ஷவர்மா வந்துச்சுன்னு தெரியுமா? ஹைதராபாடில் தாங்க. ஹைதராபாத் பிரியாணிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, ஷவர்மாக்கும் ஃபேமஸ். நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற ஷவர்மா அங்கே 2009 வந்துருச்சு. தட் இஸ் 20 years முன்னாடியே ஹைதராபாத்ல ஷவர்மான்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அங்கே ஃபீல் இன் சவுதி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஷவர்மான்ற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 140 to 160 ஷவர்மா வித்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஷவர்மா எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? துபாயில் தான். துபாய் கேஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே 7-star ஷவர்மான்னு ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் $7.60 நம்ம ஒரு காசுக்கு ஆல்மோஸ்ட் 550 rupees. அதுதான் வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஷவர்மா. என்னோட பர்சனல் ஃபேவரட் ஷவர்மா அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா SRM காலேஜில் தாங்க. என்னடா ஆனாவுனா SRM காலேஜ்னே சொல்லிட்டு இருக்கான், அப்படி அங்கே என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரைட் சைட் கார்னரில் உள்ள ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே தாஜ் அப்படின்னு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா நைட்டு 1 to 2 o'clock ஷவர்மா கிடைக்கும். எல்லாருக்கும் விடிய காலையில் 4 to 5 o'clock பிரியாணி சாப்பிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. சென்னையில் ஷவர்மா உங்களுக்கு நைட்டு 1 to 2 o'clock வேணும்னா அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க கேன்டீன் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா
அப்பவே ஹாஃப் பிளேட் டயாமீட்டர் சைஸ்ல தான் குப்பூஸ் இருக்கும். இப்ப போடுற மாதிரி கேபேஜ் அதெல்லாம் போட்டு தரமாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல தான் அவரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தின் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ரோஸ்டட் சிக்கன், அது பாத்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் சங்கியா இருக்கும். மேல ஒரு ஆரஞ்சு ஒன்று வச்சிருப்பாங்க, அது அப்பப்ப குக் பண்ணும் போது ரொட்டேட் பண்ணி மேல அந்த ஆரஞ்சு புழிஞ்சு விடுவாங்க. அப்போ அந்த ஆரஞ்சு ஜூஸ் மொத்த ஷவர்மா சிக்கன்ல ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரு லைட் சிட்ரஸ் பஞ்ச் கொடுக்கும். அது கூட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ், திக் மில்க் ஷேக் போட்டு ஒரு ஸ்கூப் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சு ஒரு காம்போவா கொடுப்பாரு. அவ்வளோ நல்லா இருக்கும். சீரியஸா, வி வில் பி ஃபீல் லைக் இன் ஹெவன். சென்னை சிட்டிலன்னு பார்க்கும் போது லஸ் கார்னர்ல ஹோட்டல் கிளாசிக்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டான். ஸ்பெஷல் மெக்சிகன் ஷவர்மா பிளேட் அவ்வளோ நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னவோ நல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இதனாலதான் சீக்கிரம் மூடிடுறாங்களோ என்னமோ போல. அகாம்ப்ளிமெண்டா ஒரு படி மேல போயிட்டு வினிகர்ல போட்ட சில்லி, கேரட், கியூக்கம்பர் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஷவர்மா சென்னையில இல்லாட்டி வேற எங்கேயாவது நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஆப்பிள் மாங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பாய்.